வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொரியன் கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போது ஒரு ஃபன் ட்ராவலுக்காக வந்து சியோல்லேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுன்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியிலேருந்து இன்னும் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரூரலான இருக்கிற ஒரு டைப்பு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரியன் ஒரு லோக்கல் கிராமம் அது எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் காரு நிற்கும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஷெட்டு போட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து மிஷினரியுமே வந்து சொந்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஆள் ஆப்ரேட் பண்ணி, ஸோ அவரே வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணுவார். ஆக்சுவலாக இதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓனாக வந்து விவசாயம் பண்ணி எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சம்மரில் மட்டும்தான் விவசாயம் அதிகமாக நடக்கும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது ஸ்ப்ரிங் ஆரம்பித்து அந்த எண்டு சம்மருக்குள்ளே வந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு மகசூல் எடுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப பிஸியாக ஒரு பாய் கருப்பு கலரில் ஒரு தார் பாய் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பயோடிக்ரேடபுள் தான். ஆக்சுவலாக இது வந்து பயோடிக்ரேடபுள் அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கும். எதுக்கு பண்ணுறாங்கன்னா முதல்ல அது விரிச்சிடுவாங்க. விரிச்சுட்டு நடு நடுவில் ஹோல் வைப்பாங்க. ஹோல் வச்சுட்டே போனீங்கன்னா வந்து மற்ற இடத்துலலாம் சன்லைட் படாது, இந்த இடத்துல மட்டும் சன்லைட் படும். தண்ணி பண்ணாலும் அந்த செடி மட்டும் வளரும். உங்களுக்கு வந்து களையே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா களை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சீப் ஆக்சுவலாக இங்கே. ஸோ இது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிங்கன்னா கம்மியான இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஸோ அதில் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு கேப்பும், அதாவது இந்த ஒரு கேப் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஸோ இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேப்புக்கு வந்து கரெக்டாக அளவு வச்சு அந்த வந்து ஒவ்வொரு செடியாக வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த பக்கம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 1/4 ஏக்கராக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், தண்ணி பாஞ்சிகிட்ருக்குது, சொட்டு தண்ணி, அந்த ஃப்ளிப் டைப் மாடல் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பாட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஹவர் டைம் வந்து அது வரைக்கும் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா இந்த க்ரீன் ஹவுஸ் டைப்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்து ஒரு பாலித்தீன் ஒரு அறை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேக்கு பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாங்காக போட்டிருக்காங்க. இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணலாம், சன்லைட்டு இதோட எல்லாமே வந்து கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுனால கம்மியான இடத்துல ரொம்ப அதிக அளவு வந்து விவசாயம் வந்து பண்ண முடியும். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான வந்து காற்று போகிறதுக்காகட்டும் இது பண்ணுறதுக்காகட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லா வகையான வந்து சிறு குறு பயிர்கள், அதாவது ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய பயிர்கள் இருக்குல்ல, ஒரு காய்கறிகள் அந்த மாதிரி வகைகள் எல்லாம் நம்ம இப்போ படித்த மக்களாகட்டும் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாய டெக்னாலஜி இதையும் நம்ம கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு லாஸும் வராது. அதை நோக்கி தான் நாங்களும் வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ரீன் ஹவுஸில் பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலித்தீன் பேக் இருக்கீங்களா, இந்த பாலித்தீன் கவரில் வந்து ப்ராப்பராக ஹோல் போட்டு அந்த ஹோல் போட்டுனால என்ன ஆகுது அப்படின்னா இது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பராக ஹோல் போடுறதுனால அந்த இடத்துல மட்டும்தான் பயிர் நட்டுருப்பாங்க. அது பயிர் நட்டுறது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த செடி மட்டும் வளரும், களை வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி இந்த கம்பி ஃபுல்லாகவே வந்து அவங்க அந்த ட்ரிப்ஸு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிப்ஸை சுற்றிட்டு தண்ணி அடிச்சிட்டே இருக்கும். இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டிருக்காங்க இந்த இது. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. இது ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும், அது வரைக்கும் வந்து தோராயமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் போட்டிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் இங்கே வந்து ப்ராப்பராக லைட்டு
அந்த ஹியூமிடிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. வந்து அடுத்த ஃபார்முக்கு வந்திருக்கேன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இது இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ தண்ணி பாய்ச்சிருக்காங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் செடி இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் செடி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். வேறு எந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா எந்த செடியுமே வரதில்லை. ஒரே லைனாக நீட்டாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களை எடுக்கிற கூலி மிச்சம், ஆள் பவர் மிச்சம், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து இருக்கும். ஸோ இந்த இந்த செட்டு வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கில் ஒரு ரெண்டு மூணு வரைக்குமே வந்து எந்த ஒரு உள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் சொன்னாங்க இல்லையா. இது வந்து இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாலித்தீன் கவர் ஆக்சுவலாக. நம்ம ஊரில் அந்த சொல்லுவேன் தார்பாயில் தார்பாயோட அந்த பாலித்தீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ப்ளூ கலர் ஷீட்டு. ஸோ அது இவங்க ஸ்பெஷலாக வைக்கிறாங்க. ஸோ இந்த கம்பி வந்து நம்ம எப்போ வேணாலும் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ளூ ஷீட்டு மட்டும் எத்தனை நாளைக்கு தாங்குன்னு தெரியாது, ஏன்னா கிளைமேட்டு இது எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்குவாங்க. மற்றபடி இந்த கம்பி செட்டப் இது எல்லாமே ஒன் டைம் பர்சேஸ் தான். ஸோ இதுக்கும் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்சிடி கொடுத்து இதை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அகலம் நீளம்தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறையா குறுகிய காலத்தில் வந்து ஆட்கூடி அப்புறம் இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஒரு விவசாயத்தை நம்ம வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மூணாவது ஃபார்முக்கு போகிறோம். முதல்ல வந்து இனிஷியல் பார்த்தோம், இது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து இருக்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன நாற்று வந்து போட்டிருக்காங்க. இந்த நாற்று வந்து அடுத்த பயிர் வர்றதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா இது தனித்தனியாக அந்த அட்டை சீட் இருக்கு இல்லையா, அந்த அட்டை சீட்டு வந்து இந்த ஒரு ஃபுல் சீட்டே வந்து தனியாக இருக்கும். இதை அப்படியே கொண்டு போய் அந்த மிஷினில் வச்சுருவாங்க. அந்த மிஷினே வந்து நாற்று வந்து நடும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கையில் வந்து அந்த மிஷினே வந்து நாற்று வந்து நடும். அதே மாதிரி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா. இந்த இப்போ இது வந்து மிளகா போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாய்க்கு ஏற்ற அந்த ஒரு செட்டப், அது நல்லா வளர்ந்து அந்த கம்பியில் வந்து கட்டி கொடுக்கணுன்றக்காக கரெக்டான கேப் விட்டு செடி ஓரளவுக்கு முளைச்சிருச்சு மிளகாய். ஸோ கரெக்டான கேப் விட்டு அதேமாதிரி நம்ம நடந்து போகிறதுக்கும் ஒரு கேப்பு, இந்த ஒரு கேப்பு, இது எல்லாமே கரெக்டாக. இது வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குது கரெக்டாக. ஒவ்வொரு பாத்திக்கும் வச்சு மேலே வந்து ட்ரிப்ஸு போட்டுடுறாங்க. ஃபுல்லாக வந்து ட்ரிப்ஸு போட்டு விட்டுட்டு ஒரு மணி நேரம் அடிச்சதுன்னா ரொம்ப தண்ணியான கம்மியிலே வந்து அந்த ஒரு ஈரப்பதம் அந்த மாய்ஸ்சர் எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி மெயின்டைன் ஆகிட்டுருக்கிறப்ப அதிகளவு எவாப்ரேட் ஆகாது. அப்போது கம்மியான வந்து தண்ணி விட்டாலுமே அந்த ஈரப்பதம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனாலையும். ரெண்டாவது, ஏன் இந்த ஒரு ஷீட்டு போடுறாங்கன்னா அது வந்து சன்லைட் வந்து வந்து ரொம்ப முக்கியம், சூரிய ஒளி, அதுவும் வந்து கரெக்டான அளவில் வரணுன்றக்கா. ரொம்ப வெயில் அடித்தாலுமே வந்து அது வந்து எல்லா தண்ணியும் வந்து இதாகிடும். அதனால் அதுக்கும் வந்து போகாத அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக இது பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவரு, அதை சமாளிக்கணும். ரெண்டாவது, இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு மகசூல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த லைட்டு பார்த்திங்களா, இது ஒன்றும் கிடையாது. லைட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான அந்த ஒரு காற்றோட்டம், சூரிய ஒளி, அந்த டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டெக்னாலஜி தான். இந்த கயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கயரை வச்சு அப்படி இழுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து உரம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டைப் உரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது, ஸோ இங்கே உரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த டாக்ஸிக், அதாவது அந்த அளவு வந்து இருக்கும், இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மெயினாக. ரெண்டாவது வந்து இந்த சீட்லிங்ஸ் போடுறோம் இல்லையா, சின்ன சின்ன செடியில் அது வந்து பார்த்திங்கன்னா மரத்தூள் தான் போடணும் அதிகபட்சம் முதல்ல வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி அந்த உரம் ப்ளஸ் வந்து இந்த மரத்தூள், ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் செடி வந்து வளர்ப்பாங்க. இப்போ நான் ஒன்றே ஒன்று போட்டு காமிக்கிறேன் சரிங்களா. இது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும், இதில் வந்து இப்படி போட்டுட்டு பாதி வரைக்கும் போட்டுட்டு விதையை அப்படியே உள்ளே வச்சுட்டு
மறுபடியும் ஃபுல்லாக அப்படி போடுவாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மரத்தூள் வந்து வந்து டெம்பரேச்சர் நல்லா அப்சர்வ் பண்ணும் சரிங்களா. இதில் வளர்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த இது இந்த மாதிரி வரும், இதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒவ்வொரு செடியாக எடுத்து அங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அங்கே போய் நட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருப்ப கூட சொன்னேன் நான், அவங்களுக்கு விவசாயம் பண்ணி தான் வந்து சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணுது. ஆனாலும் வந்து அவங்க மக்களுக்கு அவங்களால உழைச்சி அந்த ஒரு காய்கறி கொண்டு போய் சேர்க்குறதுல அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசனுக்குமே வந்து பென்ஷன் எல்லாமே வருது. ஸோ அதை வாங்கிட்டு அவங்க வீட்டில் கூட இருக்கலாம், பட் ஆனால் அவங்க விவசாயம் பண்ணி அவங்க மண்ணில் விளைஞ்ச இந்த ஒரு 6 மாதம் விவசாயம் நடக்கிறத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் நோக்கம். ஸோ அது வந்து ஒரு டெடிக்கேட்டிவாக ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மெஷினரிஸுமே வந்து வாங்கி வச்சுருப்பாங்க, அதாவது களை எடுக்கிறது, நாற்று நடுறது, அவட்டும் எல்லாமே. இப்போ அந்த பாட்டிக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அவங்களோட ஃபார்ம், சின்ன இடம். ஸோ அது வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த பாட்டி வந்து இப்போ எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ கம்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோயாபீன் சாஸ் இருக்குது, சோயாபீன் சாஸ் ராசம். இது வந்து 100% ப்ரோட்டீன். அதை வந்து அவங்க மேக் பண்ணி வெஜிடபிள் சோல்ஸை புனல் கோயில் அவங்க பொண்ணு வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து சீவில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்க போகிறாங்க. இன்னைக்கு அவங்களை மீட் பண்ண வராங்களாமா, அவங்களுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னோட நண்பரும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேக வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. 100% ப்ரோட்டீன். சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிஷின், ஸோ இந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிஷின் இந்த மிஷினில் தான் அந்த பவுடர் மேக் பண்ணுறாங்க. மேக் பண்ணி அந்த வந்து இது பண்ணி பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இதே கம்சாமி தான் சொம்மித்தா திரிக்கே கம்சாமி தான். ஸோ இப்போ நாங்கள் இந்த இது வந்து பிளான்டில் இருக்கிறது, இது வெஜிடபிள் தான், சோயாபீனோட இது தான். அதை அவிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.